டெல்லியில் இரண்டு நாட்களாக நடைபெற்ற G20 உச்சி மாநாடு நிறைவு. ஒரு சிறந்த கிரகத்திற்கான ஆக்கப்பூர்வமான விவாதங்கள் நடந்ததாக பிரதமர் மோடி சமூக வலைதளத்தில் பதிவு. 2024 G20 கூட்டமைப்பின் தலைமை பொறுப்பு பிரேசிலிடம் ஒப்படைப்பு. பிரேசில் அதிபர் லூயிஸ் இனாசியாவிடம் தலைமை பொறுப்பை ஒப்படைத்தார் பிரதமர் மோடி. டெல்லி ராஜ்காட்டில் உள்ள மகாத்மா காந்தி நினைவிடத்திற்கு வருகை தந்த G20 நாடுகளின் தலைவர்கள். மழைச்சாரலில் நனைந்தபடி வந்த தலைவர்களை கதர் சால்வை அணிவித்து வரவேற்ற பிரதமர் மோடி. உறுதியான தரமான உள்கட்டமைப்பு முதலீடுகளை உருவாக்குதல் மற்றும் அனைவருக்கும் அதிக வாய்ப்பு என்பதே G20 அமர்வின் நோக்கம். அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் எக்ஸ் தளத்தில் பதிவு. இந்தியாவின் தலைமையில் G20 அமைப்பு சிறப்பாக செயல்பட்டதாக துருக்கி அதிபர் ஆர்டோகன் பாராட்டு. ரஷ்யாவை தவிர்த்துவிட்டு எடுக்கப்படும் முயற்சிகளை செயல்படுத்துவது கடினம் என்றும் கருத்து. அமெரிக்க அதிபர் ஜோ பைடனை சந்தித்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். குடியரசுத் தலைவர் அளித்த இரவு விருந்தின் போது முதலமைச்சரை ஜோ பைடனுக்கு அறிமுகம் செய்து வைத்த பிரதமர் மோடி. இறை நம்பிக்கையாளர் அனைவரும் போற்றும் இணையற்ற ஆட்சியாக திமுக அரசு செயல்பட்டு வருவதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பெருமிதம். திமுக ஆட்சி பொறுப்பேற்ற பின் 1000வது நிகழ்வாக நடைபெற்ற மேற்கு மாம்பலம் காசி விஸ்வநாதர் கோவில் கும்பாபிஷேகத்தை குறிப்பிட்டு சமூக வலைதளத்தில் பதிவு. இறை நம்பிக்கை உள்ளவர்கள் கொண்டாடும் தீபாவளி, விநாயகர் சதுர்த்தி போன்ற பண்டிகைக்கு முதலமைச்சர் வாழ்த்து சொல்லாதது ஏன்? இறை நம்பிக்கை உள்ள எல்லோரும் போற்றும் ஆட்சியாக திமுக உள்ளது என்று பேசிய முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு சீமான் கேள்வி. ஏன் நீ தீபாவளிக்கு வாழ்த்து சொல்ல மாட்டேற? ஏன் விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்து சொல்ல மாட்டேற? இறை நம்பிக்கை உள்ள எல்லாரும் போற்றுகிற ஆட்சியை செய்ய நீங்க என்ன செய்யுங்க? தீபாவளிக்கு வாழ்த்து சொல்லிருங்க. சரஸ்வதி பூஜை, ஆயுத பூஜை, விநாயகர் சதுர்த்திக்கும் சொல்லிருங்கிறாங்க. நாடாளுமன்ற தேர்தலுடன் சட்டமன்ற தேர்தல் நடந்தாலும் அதனை எதிர்கொள்ள தயாராக இருக்க வேண்டும். அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவுறுத்தல். கர்ப்பிணிகளுக்கான ஊட்டச்சத்து தொகுப்பில் ஊழல் நடந்திருப்பதாக திமுக அரசு மீது தாம் சுமத்திய குற்றச்சாட்டுக்கு ஆர்டிஐயில் இருந்து பெற்ற ஆதாரத்தை வெளியிட்டார் அண்ணாமலை. ஊட்டச்சத்து மாவு தயாரிக்க ஆவினுக்கு டெண்டர் வழங்காமல் கருப்பு பட்டியலில் வைக்கப்பட்ட நிறுவனத்துக்கு வழங்கியது உறுதியாகியுள்ளது என்றும் சமூக வலைதளத்தில் பதிவு. சென்னை மதுரவாயலில் டெங்கு காய்ச்சலால் பாதிக்கப்பட்டிருந்த 4 வயது சிறுவன் சிகிச்சை பலனின்றி உயிரிழப்பு. கழிவுநீர் அகற்றாததே டெங்கு பரவலுக்கு காரணம் என குற்றம் சாட்டி உறவினர்கள் போராட்டம். பட்டுக்கோட்டையில் வீட்டில் வைத்து தனக்குத்தானே பிரசவம் பார்த்ததாக கூறப்படும் பெண் அதிக ரத்தப்போக்கு காரணமாக உயிரிழப்பு. பிறந்த குழந்தையின் சடலம் வாளியில் வைக்கப்பட்டிருந்ததால் கொலை செய்தது யார் என கணவரிடம் போலீசார் விசாரணை. நடிகர் சங்க கட்டிடத்தை 2 ஆண்டுகளில் கட்டி முடிக்க திட்டம் என நடிகர் விஷால் தகவல். நடிகர் சங்க கட்டிடம் கட்டி முடிக்கப்பட்டதும் முதல் நிகழ்ச்சியே தனது திருமணம்தான் எனவும் பேட்டி. 2வது முறை எங்களை தேர்ந்தெடுத்தது காரணம் வந்து எங்க மேல இருக்கிற நம்பிக்கை தான். ஸோ அந்த நம்பிக்கை வீண் போகாம அதுக்கான கடைசி கோரிக்கை நாங்கள் வச்சது அந்த கட்டிடம் மட்டும்தான், மீது எல்லாமே நாங்கள் நிறைவேற்றிட்டோம். பாஜக மற்றும் மதசார்பற்ற ஜனதா தளம் இடையே தொகுதி பங்கீடு விரைவில் அறிவிக்கப்படும் என்று கர்நாடக முன்னாள் முதலமைச்சர் குமாரசாமி தகவல். எதிர்காலத்தில் அனைத்து தேர்தலிலும் காங்கிரசை வீழ்த்த இணைந்து போட்டியிடுவோம் என்றும் திட்டவட்டம். 200 ஆண்டுகளாக பேசப்பட்டு வரும் சனாதனம் பற்றி இன்னும் 100 ஆண்டுகளானாலும் பேசுவோம் என அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கருத்து. தான் பேசியதை திரித்து இந்து மதத்திற்கு எதிராக பேசியதாக மத்திய அமைச்சர்கள் குற்றம் சாட்டுவதை ஏற்க முடியாது எனவும் கருத்து. எல்லாரும் பேசினாதாங்க சனாதனத்தை பத்தி உதயநிதி. இப்ப பேசல, 200 ஆண்டுகளா நம்ம குரல் கொடுத்துட்டு இருக்கிறோம். நம்முடைய தலைவர்கள் எல்லாம் திராவிட முன்னேற்ற கழகம் இந்த இயக்கம் ஆரம்பிக்கப்பட்டதே இந்த சனாதனத்தை ஒழுக்கத்தான், சமூக நீதியை வளர்க்கத்தான். ஆனால் அதெல்லாம் விட முக்கியம் தொடர்ந்து குரல் கொடுப்போம். இன்னும் 100 ஆண்டுகள் ஆனாலும் குரல் கொடுப்போம். கூடங்குளம் அணு உலைகளுக்கான ஜெனரேட்டரை ஏற்றி வந்தபோது தரைத்தட்டி நின்ற இழுவை கப்பலை மீட்கும் பணி 2வது நாளாக தீவிரம். தூத்துக்குடியிலிருந்து கூடுதல் சக்தி கொண்ட இழுவை கப்பலை வரவழைக்க அதிகாரிகள் திட்டம்.
மொராக்கோவை உலுக்கிய சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தில் சிக்கி உயிரிழந்தவர்கள் எண்ணிக்கை 2000 தாண்டியது. 1400 பேர் படுகாயமடைந்த நிலையில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் தகவல். வடகொரியா உருவாக்கப்பட்டதன் 75th ஆண்டு விழா கொண்டாட்டம். பொதுமக்களுடன் புகைப்படம் எடுத்துக்கொண்ட அதிபர் கிம் ஜாங் உன்னுக்கு கரங்களை தட்டி வரவேற்பு. சர்வதேச கிரிக்கெட்டில் தொடக்க ஆட்டக்காரராக அதிக சதம் அடித்த வீரர் என்ற சாதனையை படைத்தார் ஆஸ்திரேலிய வீரர் டேவிட் வார்னர். டெஸ்ட், ஒருநாள், T20 என அனைத்து விதமான போட்டிகளிலும் 46 சதங்கள் அடித்து சச்சின் டெண்டுல்கரின் முந்தைய சாதனையை முறியடித்தார்.